அன்பார்ந்த மாணவர்களே வணக்கம். கல்வி தொலைக்காட்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். மேல்நிலை முதலாம் ஆண்டு அடிப்படை தானியங்கி ஊர்தி பொறியியலில் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் மீண்டும் எனது வணக்கம். இந்த அடிப்படை தானியங்கி ஊர்தி பொறியியலில் பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் தியரியில் அலகு 5 என்ஜின் என்ற பாடப்பகுதியினுடைய ஒரு சிறு பகுதியினை இன்னைக்கு பார்க்க இருக்கின்றோம். அதாவது இன்னைக்கு என்ன பகுதி பார்க்க போறோங்கிறத அந்த பகுதியினுடைய கற்றல் நோக்கம் வந்து ரெண்டு இருக்கின்றது. முதலாவது கற்றல் நோக்கம் லேர்னிங் அப்ஜெக்டிவ். 4 வீச்சு டீசல் என்ஜினின் அமைப்பும் வேலை செய்யும் விதம் பற்றியும் மற்றும் அதன் நிறைகள் குறைகள் பற்றியும் தெரிந்து கொள்ளுதல். இந்த பகுதியில் 4 வீச்சு டீசல் என்ஜினுடைய அமைப்பு அது எவ்வாறு வேலை செய்யுது, அந்த டீசல் என்ஜினுடைய நிறைகள் குறைகள் பற்றி தெரிந்து கொள்ள போகின்றோம். இதுதான் வந்து முதலாவது கற்றல் நோக்கம். அடுத்து நம்ம பார்க்க போகிற பகுதியினுடைய ரெண்டாவது கற்றல் நோக்கம் என்னன்னா 4 வீச்சு டீசல் என்ஜினின் திறப்பான் நேரம் அமைத்தல் வரைபடம் பற்றி அறிந்து கொள்ளுதல். மாணவர்களே, 4 வீச்சு டீசல் என்ஜினுடைய திறப்பான் நேரம் வரைபடம் அமைப்பது பற்றி தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். அதாவது ஆங்கிலத்தில் வால்வ் டைமிங் டயக்ராம்னு சொல்வோம். திறப்பான் நேரம் அமைத்தல் இதுதான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற டீசல் என்ஜினுடைய ரெண்டாவது கற்றல் நோக்கம் வந்து வால்வ் டைமிங் டயக்ராம், திறப்பான் நேரம் அமைத்தல் வரைபடம். அது எவ்வாறு வந்து அதாவது ஒரு என்ஜினுடைய இயக்கத்தை கிராங்க்ஷாஃப்ட் மூலமாக எப்படி வரையுதுங்கிறத தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். ஆக மாணவர்களே, 4 வீச்சு டீசல் என்ஜின், 4-stroke டீசல் என்ஜின் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். இப்போ இந்த 4 வீச்சு டீசல் என்ஜினில் என்ன நடக்குங்கிறத இந்த ரெண்டு பாயிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்லைடில். முதலாவது பாயிண்ட் என்னென்னா, டீசலை எரிபொருளாக பயன்படுத்தி இயங்கும் என்ஜின் டீசல் என்ஜின் என அழைக்கப்படுகிறது. ஏன்னா டீசல்ங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார் அந்த இன்ஜினை. அதனால் அவரோட பெயர்லேயே வந்து ருடால்ஃப் டீசலுங்கிறது தான் ஃபுல் நேம். அந்த ருடால்ஃப் டீசலில் இருக்கிற அந்த டீசலுங்கிற பேரை தான் வந்து டீசல் என்ஜின்னு அழைக்கப்படுது. இது பெட்ரோல் இன்ஜினை விட அதிக அழுத்தத்தில் இயங்குகிறது. இதன் அழுத்த விகிதம் 16:1 முதல் 20:1 வரைக்கும் இருக்கும். அதாவது இந்த அழுத்த விகிதங்கிறது தான் கம்ப்ரஷன் ரேஷியோன்னு சொல்லுவார் ஆங்கிலத்து. பெட்ரோல் என்ஜினில் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், 12:1 தான். ஆனால் இங்கே வந்து டீசல் என்ஜினில் அதனோட அழுத்த விகிதம் வந்து 16:1 20:1 வரைக்கும் இருக்கலாம். ஸோ அதிக அழுத்தத்தில் டீசல் வந்து அழுத்தப்பட்டு அதன் மூலமாக வந்து எரியுது. அதனால் வந்து இது வந்து கனரக வாகனம், ஹெவி டியூட்டி வெஹிக்கிளில் யூஸ் பண்ணுவாங்க. டீசல் அதிக அழுத்தத்துடன் தெளிக்கப்படுகிறது. அதாவது பெட்ரோல் என்ஜினில் டீசலும் அதாவது காற்றும் எரிபொருளும் சேர்ந்து கலந்து உள்ளே போகும். ஆனால் இங்கே டீசல் என்ஜினில் பெட்ரோல்னு தவறாங்க, டீசல் என்ஜினில் காற்று மட்டும் உறிஞ்சப்பட்டு அழுத்தப்படுகிறது. டீசல் வந்து ரொம்ப ஹை ப்ரெஷரில் அழுத்துறதுனால ரைட்டுங்களா, அதிக ப்ரெஷரில் ஃபியூஜர் இன்ஜெக்டர் மூலமாக தெளிக்கப்படுகிறது. காற்று மட்டும் அழுத்தி டீசல் தெளிக்கப்படுவதால் அந்த அதிக அழுத்தத்தில் அந்த டீசல் ஆனது எரிஞ்சு ஆற்றல் கிடைக்கிது. அடுத்த ஸ்லைடு பார்ப்போம். இதில் ஸ்பார்க் பிளக்குக்கு பதிலாக இன்ஜெக்டர், கார்பரேட்டருக்கு பதிலாக இன்ஜெக்ஷன் பம்ப்பு பயன்படுத்தப்படுகிறது. மாணவர்களே, இந்த பெட்ரோல் இன்ஜினில் என்ன இருக்கும், ஸ்பார்க் பிளக் இருக்கும். அந்த ஸ்பார்க் பிளக்கு தான் வந்து ஸ்பார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணி எரியுது. ஆனால் இங்கே ஸ்பார்க் பிளக்குக்கு பதிலாக இன்ஜெக்டர் இருக்கும், அங்கே கார்பரேட்டர் வந்து மிக்சிங் பண்ணும், ஏறும் பெட்ரோலும் கலந்து இது பண்ணுவதற்காக கார்பரேட்டர் இருக்கும். ஆனால் அங்கே கார்பரேட்டருக்கு பதிலாக இங்கே இன்ஜெக்ஷன் பம்ப்பு, இன்ஜெக்ஷன் பம்ப்பு மூலமாக இன்ஜெக்டர் வழியாக அந்த டீசல் வந்து என்ஜினிலே சிலிண்டரில் தெளிக்கப்படுகிறது. இந்த இன்ஜெக்டரும் என்ஜினுடைய சிலிண்டர் ஹெட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. மற்ற பாகங்கள் அனைத்தும் பெட்ரோல் இன்ஜினுக்கு உள்ளதை போன்றே இருக்கும். அதாவது என்னென்ன பெட்ரோல் இன்ஜினில் பாகங்கள் பார்த்தோமோ எல்லா பாகமும் இருக்கும். இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் தான் மெயின். இன்னொரு மெயின் டிஃபரன்ஸ் என்னது, அங்கே காற்றும் பெட்ரோலும் சேர்ந்த எரிபொருள் கலவை வந்து சிலிண்டருக்கு அனுப்பப்படுகிறது. ஆனால் இந்த டீசல் என்ஜினில் காற்று மட்டும் சிலிண்டரில் அனுப்பப்படுகின்றது, எரிபொருள் டீசல் ஆனது அதிக அழுத்தத்தில் தெளிக்கப்படுகிறது. இதுதான் வந்து மெயின் டிஃபரன்ஸ். அடுத்த ஸ்லைடு, ஒரு 4 வீச்சு டீசல் இன்ஜினுடைய படத்தை காட்டப்பட்டு இந்த ஸ்லைடில் பாருங்கள். அதாவது 4 வீச்சு டீசல் அதே மாதிரி தான் பெட்ரோல் இன்ஜினில் பார்த்தோம், அதே மாதிரி அமைப்பு தான். மற்ற பாகங்கள் எல்லாமே வந்து அதே தான், பிஸ்டன் இருக்குது, இணைப்பும் தண்டு இருக்குது, கிராங்க் ஷாஃப்ட் இருக்குது, மற்ற பாகங்கள் எல்லாமே அதே மாதிரி தான். என்ன மாதிரி இருக்குது மாணவர்களே, மேலே ஸ்பார்க் பிளக்குக்கு பதிலாக, மேலே பாருங்கள் படத்தை, ஸ்பார்க் பிளக்குக்கு பதிலாக இன்ஜெக்டர் இருக்குது.
ஸோ அந்த இன்ஜெக்டர் மூலமாக தான் ஒரு நாசில் மாதிரி இருக்கும். அந்த நாசில் வழியாக டீசல் வந்து என்ஜினுக்குள்ளே அதிக அழுத்தத்தில் தெளிக்கப்படுகிறது, நுண் துகளாக சின்ன சின்ன துகள்களாக தெளிக்கப்படுகிறது. ஸோ அதிக அழுத்தத்தில் காற்று மட்டும் வந்து அழுத்தப்பட்டு டீசல் தெளிக்கப்படுவதால் அந்த நேரத்தில் அதிக அழுத்தத்தால் அந்த டீசல் துகள்கள் வந்து எரிஞ்சி பவர் ஸ்ட்ரோக் கிடைக்குது. அந்த படத்தை நல்லா பாருங்கள். இடது பக்கத்தில் என்ன இருக்குது? எக்ஸாஸ்ட் வால்வ், இதில் வந்து இன்டேக் வால்வ் வலது பக்கத்தில். அப்போ உள்ளே வந்து அந்த இன்டேக் வழியாக உள்ளே வந்து காற்று மட்டும் வரும், எக்ஸாஸ்ட் போர்ட் வழியாக இந்த எக்ஸாஸ்ட் கேஸஸ் வந்து வெளியே போயிடும். வெளியேற்றும் வால்வு, உள்ளிலுக்கும் வால்வுன்னு ரெண்டு பக்கமும் இருக்குது பாருங்கள். இடது பக்கத்தில் வெளியேற்றும் வால்வு எக்ஸாஸ்ட் வால்வுன்னு சொல்லுவோம், உள்ளிலுக்கும் வால்வு இன்லெட் வால்வுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த நாலு பாகமும் அப்படியே இந்த சிலிண்டர் ஹெட்டுக்கு மேலே இருக்கும். அதுக்கப்புறம் பிஸ்டன். அசியூஷுவல் உங்களுக்கு நிறைய காம்போனண்ட்டை பற்றி படிச்சிட்டோம், நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிஸ்டனும் கனெக்டிங் ராடும் எது மூலமாக இணைச்சிருப்பாங்க? கனெக்டிங் ராடு வந்து பிஸ்டன் பின்னால் இணைச்சிருப்பாங்க. அப்போ பிஸ்டனும் கனெக்டிங் ராடு இணைக்கும் தண்டும் பிஸ்டன் பின்னால் இணைக்கப்பட்டு இணைக்கும் தண்டின் பெரிய முனை வந்து கிராங்க் ஷாஃப்டோடு இணைச்சிருப்பாங்க. அந்த இணைக்கும் தண்டுடைய சிறிய முனை தான் வந்து பிஸ்டனில் இருக்கிற பிஸ்டன் பின்னோடு இணைச்சிருப்பாங்க. இதெல்லாம் நிறைய பார்த்துட்டோம் பாகங்கள்லாம் எப்படி இணைச்சிருப்பாங்கன்ட்டு. அது மற்ற பாகங்கள் எல்லாம் பெட்ரோல் இன்ஜினில் இருக்கிற மாதிரி தான் டீசல் இன்ஜின்லேயும் இருக்குது. இந்த ரெண்டு காம்போனன்ட் மட்டும்தான் வந்து மாறுது. ஃபியூவல் பம்பும் இன்ஜெக்டர் இங்கே இருக்குது, அங்கே வந்து ஸ்பார்க் ப்ளக்கும் இது கார்பரேட்டரும் யூஸ் ஆகுது. அப்போ அந்த கார்பரேட்டர் ஸ்பார்க் ப்ளக்கு பதிலாக இன்ஜெக்டர் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் பம்ப் வந்து பயன்படுத்தப்படுகின்றது. இதுதான் வந்து நான்கு வீச்சு டீசல் இன்ஜினில் இருக்கிற முக்கிய வேறுபாடு, அதுக்கும் இதுக்கும் உள்ள வேறுபாடு. ஸோ இந்த படம் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மாணவர்களே. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அமைப்பு. இந்த அமைப்பு தான் இந்த ஸ்லைடில் ஒவ்வொரு பாயிண்ட்டாக கொடுக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொன்றா பார்ப்போம். பாருங்கள் மாணவர்களே, நான்கு வீச்சு டீசல் இன்ஜினுடைய அமைப்பு கன்ஸ்ட்ரக்ஷனை பார்ப்போம். ஒரு சிங்கிள் சிலிண்டர் டீசல் இன்ஜினில் பிஸ்டன் மேலும் கீழும் அசையும்படியும் இவ்வாறு அசையும் இயக்கத்தினை கனெக்டிங் ராட் மற்றும் வளைவச்சு தண்டு கிராங்க் ஷாஃப்ட்னு சொல்லுவோம். கனெக்டிங் ராட்னா இணைப்பு தண்டு, இப்போ ரெண்டையும் ஆகியவை சுழலும் விசையாக மாற்றுகிறது. இது தெரியும், அதாவது டீசலில் இருக்கிற பவர் வந்து கனெக்டிங் ராட் மூலமாக கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு மாறுது. அப்போ அந்த ரெசிப்ரோகேட்டிங் மோஷன், பிஸ்டன் வந்து மேலேயும் கீழேயும் நகரனால் வருகின்ற ரெசிப்ரோகேட்டிங் மோஷன் வந்து சர்க்குலர் மோஷனாக கனெக்டிங் ராடில் மாற்றப்படுது. அப்போ அது மூலமாக பவர் வந்து எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், இதில் பிஸ்டனையும் வளைவச்சு தண்டையும் இணைப்பு தண்டு இணைக்கிறது. முன்னாடியே சொன்னேன், பிஸ்டனும் கிராங்க் ஷாஃப்ட்டும் கனெக்டிங் ராட் வச்சு இணைச்சிருப்பாங்க. இதுதான் அமைப்பு, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன். மூணாவது பாயிண்ட் பாருங்கள், வளைவச்சு தண்டின் ஒரு முனையில் ஃப்ளைவீலும் மறுமுனையில் புள்ளியும் இணைக்கப்பட்டிருக்கும். இதில் அதில் இருக்கிற மாதிரி தான், பெட்ரோல் இன்ஜினில் இருக்கிற மாதிரி தான். அதாவது கிராங்க் ஷாஃப்டில் ஒரு பின்முனையில் ஃப்ளைவீல் இருக்கும், முன்முனையில் புள்ளி இருக்கும். எதுக்கு யூஸ் ஆகுது ஃப்ளைவீலு? பின்முனையில் இருக்கிற ஃப்ளைவீல் வந்து அதிக ஆற்றலை சேமித்து வச்சு மற்ற ஸ்ட்ரோக்கில் அப்பப்போ ஆற்றல் கம்மியாகும் போது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவதற்காக உதவி புரிகிறது ஃப்ளைவீல். அப்போ இன்னொரு முனையில் பாருங்கள், கிராங்க் ஷாஃப்டோட இன்னொரு முனையில் வந்து புள்ளி இருக்கும். அதாவது புள்ளி வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அந்த பெல்ட்டு கேம்ப் ஷாஃப்ட்டு அதெல்லாம் கனெக்ட் பண்ணி இயக்குவதற்காக அந்த கிராங்க் ஷாஃப்ட்லேருந்து பவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ நாலாவது பாயிண்ட் பாருங்கள், சிலிண்டரின் மேல் பகுதியில் உள்ளிழுக்கும் திறப்பான், வெளியேற்றும் திறப்பான் மற்றும் இன்ஜெக்டர் போன்ற பாகங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த படத்தில் பார்த்தோம் இல்லையா, மேலே தான் இன்லெட் வால்வ் எக்ஸாஸ்ட் வால்வ், உள்ளிழுக்கும் திறப்பான், வெளியிருக்கும் திறப்பான் மற்றும் இன்ஜெக்டர் வந்து பொருத்தப்பட்டிருக்கும் சிலிண்டர் ஹெட்டில். இதுதான் வந்து அமைப்பு. இந்த அஞ்சாவது பாயிண்ட் பாருங்கள், இப்போ என்ஜின் இயங்குவதற்கு தேவையான காற்றை உள்ளிழுக்கவும் அழுத்தும் வீச்சின் இறுதியில் டீசலை தெளித்து சக்தி பெற்று எரிந்த வாயுக்களை வெளியேற்றவும் இதில் உள்ள நெம்பொருள் தண்டு திறப்பான்களை இயக்குகிறது. இது முன்னாடியே பார்த்தோம் மாணவர்களே, அதாவது எப்படி வந்து இந்த உள்ளிழுக்கும் வால்வும் வெளியேற்றும் வால்வும் வந்து எப்படி இயங்குது, இந்த நெம்பொருள் தண்டுன்னு சொல்லுவோம் கேம்ப் ஷாஃப்ட். அந்த கேம்ப் ஷாஃப்ட்டு தான் வந்து கரெக்டான டயத்தில் அந்த இன்லெட் வால்வையும் எக்ஸாஸ்ட் வால்வையும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவதற்கு உதவி புரிகின்றது. அடுத்து ஆறாவது பாயிண்ட், வளைவச்சு தண்டும் நெம்பொருள் தண்டும் டைமிங் கியர் மூலம் இணைக்கப்பட்டு இயங்குகிறது. அது ரெண்டுமே வந்து கரெக்டான டயத்தில் வந்து அந்த வால்வ் ஓப்பன் ஆகணும். அது எது மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, டைமிங் கியர் கரெக்டாக ரெண்டு ஷாஃப்ட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமிங் கியர் மூலமாக இணைச்சி அந்த டைமிங் கியரில் ஒரு மார்க் இருக்கும், அந்த மார்க் கரெக்டாக வரும்போது திறப்பான், உள்ளிழுக்கும் திறப்பான் வந்து திறக்கும். அதே மாதிரி
எக்ஸாஸ்ட் வால்வ் எக்ஸாஸ்ட் வந்து அது வெளியேற்றும் திறப்பான் வந்து கரெக்டான டைத்தில் திறக்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க இந்த டைமிங் கியரை வச்சு. இதுதான் வந்து அமைப்பு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த அமைப்பில் எவ்வாறு வந்து அந்த நான்கு வீச்சு டீசல் இன்ஜினில் ஆற்றல் உருவாகுங்கிறத இந்த நான்கு நிகழ்வுகளாக காட்டப்பட்டுள்ளது. இந்த ஸ்லைடை பாருங்கள். உள்ளெரிய இன்ஜினில் கீழ்காணும் நான்கு நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. பெட்ரோல் இன்ஜினில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் டீசல் இன்ஜின்லேயும் நான்கு வீச்சு, அதாவது நாலு தடவை பிஸ்டன் வந்து மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே, மறுபடியும் மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே, ஸோ இந்த நான்கு வீச்சுகள் நடைபெற்றால்தான் ஒரு ஆற்றல் கிடைக்கின்றது. அப்போ ஒவ்வொரு தடவையும் மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே, ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே வரும்போது உறிஞ்சும் வீச்சு சக்ஷன் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே சிலிண்டருக்குள்ளே கீழேருந்து மேலே போகும்போது அழுத்தும் வீச்சு நடைபெறுகின்றது. ஆங்கிலத்தில் கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் என்று சொல்வார்கள். அப்போ மூணாவது வீச்சு என்னது? ஆற்றல் வீச்சு. இப்போ அந்த ஆற்றல் வந்து, அதாவது இன்ஜெக்டர் மூலமாக எரிபொருள் எரிஞ்சு ஆற்றல் உருவாகும். அந்த ஆற்றல்னால் அந்த பிஸ்டன் வந்து சிலிண்டருக்குள்ளே மறுபடியும் கீழே தள்ளும். அதுதான் வந்து பவர் ஸ்ட்ரோக், ஆற்றல் வீச்சுன்னு சொல்கிறோம். அப்போ மேலேருந்து மறுபடியும் கீழே வரும், மூணாவது வீச்சு. அப்போ நாலாவது வீச்சு தான் வெளியேற்றும் வீச்சு. அப்போ சிலிண்டருக்குள்ளே, அதாவது அந்த சிலிண்டர் வந்து மறுபடியும் மேல் நோக்கி போகும்பொழுது உள்ளே இருக்கிற அந்த எக்ஸாஸ்ட் கேஸஸ் எல்லாமே வந்து எக்ஸாஸ்ட் போர்ட் வழியாக வெளியே போயிடும். அப்போ இந்த நான்கு நிகழ்வுகளும் பெட்ரோல் இன்ஜினில் இருக்கிற மாதிரியே, இன்ஜின் இருக்கிற மாதிரியே இங்கே டீசல் இன்ஜின்லேயும் இருக்கின்றது. ஸோ என்ன வேறுபாடுனா, காற்றும் எரிபொருளும் கலந்த கலவை வந்து பெட்ரோல் இன்ஜினில் உள்ளே செலுத்தப்படுகிறது. இங்கே வந்து காற்று மட்டும் அழுத்தப்பட்டு டீசல் வந்து தெளிக்கப்படுகிறது. இங்கே இது மட்டும்தான் வேறுபாடு. எட்டாவது பயன் பாருங்கள். மேலே குறிப்பிட்ட நான்கு நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று ஒரு முழுமையான சுழற்சி உருவாக்கி ஆற்றலை கொடுக்குது. அப்போ இந்த நான்கு நிகழ்வுகள் நடைபெறணும்னா எத்தனை தடவை வந்து கிராங்க்ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகணும்? ரெண்டு ரொட்டேஷன். வளைவச்சு தண்டின் இரண்டு முழு சுற்றுக்கு ஒரு ஆற்றல் கிடைக்க பெற்றால், அல்லது பிஸ்டனின் நான்கு வீச்சுகளில் இரண்டு மேல் நோக்கி மற்றும் இரண்டு கீழ் நோக்கி நடைபெற்றால் அது நான்கு வீச்சு என்ஜின் எனப்படும். அப்போ அந்த என்ஜின் சிலிண்டருக்குள்ளே பிஸ்டன் வந்து நாலு தடவை மேலே கிளையும் போகணும். அப்படி இல்லைன்னா கிராங்க்ஷாஃப்ட் வளைவச்சு தண்டு வந்து ரெண்டு முழு சுற்று சுட்டுனா ஒரு ஆற்றல் கிடைக்கும். அதனால் இதை நான்கு வீச்சு என்ஜின் என்று சொல்கிறோம். இந்த நான்கு வீச்சு டீசல் இன்ஜினுடைய அமைப்பை பற்றி பார்த்தோம். இப்போ செயல்படும் விதம் வந்து இதில் காட்டப்பட்டிருக்கு. இந்த படத்தை நல்லா பாருங்கள். இந்த நான்கு நிகழ்வுகள் சொன்னேன் அல்லவா, உள்ளிழுக்கும் வீச்சு, அழுத்தும் வீச்சு, ஆற்றல் வீச்சு, வெளியேற்றும் வீச்சு. இந்த நாலுமே வந்து ஒவ்வொரு இது படம் காட்டப்பட்டிருக்கு. இந்த ஸ்லைடில் பாருங்கள், இடது பக்கத்தில் பாருங்கள், உள்ளிழுக்கும் வீச்சு காட்டப்பட்டிருக்கு. உள்ளிழுக்கும் வீச்சில் என்ன ஆகுது? பிஸ்டன் வந்து மேலே இருக்கும், டாப் டெட் சென்டர். அந்த டாப் டெட் சென்டர்லேருந்து பாட்டம் டெட் சென்டர் கீழ் நோக்கி வரும். மேல் நோக்கு நிலை, கீழ் நோக்கு நிலை. ஸோ மேல் நோக்கு நிலையிலேருந்து கீழ் நோக்கு நிலையில் வர்றது தான் வீச்சுன்னு சொல்கிறோம், ஒரு ஸ்ட்ரோக். அப்போ வந்து காற்று வந்து எது, இன்லெட் வால்வ் வந்து திறந்திருக்கும். இன்லெட் வால்வ் திறந்துள்ளது, அதாவது உள்ளிழுக்கும் திறப்பான் திறந்துள்ளதுன்னு மேலே பாருங்கள், இடது பக்கம் இருக்கிற ஃபஸ்ட்டு படத்தை பாருங்கள், திறந்துள்ளது, எக்ஸாஸ்ட் வால் மூடியுள்ளது, காற்று வந்து உள்ளே வருது, காற்று மட்டும் உள்ளே வருது. ஏன்னா டீசல் என்ஜின் எரிபொருள் டீசல் வந்து உள்ளே வராது, வெறும் காற்று மட்டும் உள்ளே வருது. அப்போ ஒரு ஸ்ட்ரோக் நடக்குது, உள்ளிழுக்கும் வீச்சு. ரெண்டாவது வீச்சு பாருங்கள், அழுத்தும் வீச்சு. அப்போ மறுபடியும் பிஸ்டன் வந்து கீழே இருந்து மேலே போகும். அப்போ உள்ள சிலிண்டருக்குள்ளே இருக்கிற காற்று வந்து அழுத்தப்படுது. அதிக அழுத்தத்தில் அழுத்தப்படுவதால் கம்ப்ரஸ் ஆகுது. அப்போ மேலே போகும்போது என்னாகுது? இன்ஜெக்டர் வழியாக டீசல் வந்து தெளிக்கும் பொழுது அந்த டைம் கரெக்டாக செட் பண்ணியிருப்பாங்க, இக்னிஷன் டைமிங், இன்ஜெக்ஷன் டைமிங்னு இருக்கும். அப்போ அந்த இன்ஜெக்ஷன் டைம் கரெக்டாக தெளிக்கும் போது அதிக காற்று அழுத்தத்தால் அந்த டீசலானது எரிந்து ஆற்றல் வந்து கிடைக்குது. அதுதான் வந்து அடுத்த வீச்சு வந்து ஆரம்பிக்குது, ஆற்றல் வீச்சு. மூணாவது படம் பாருங்கள், அழுத்தும் வீச்சு முடிஞ்சிச்சு, மூணாவது படம் பாருங்கள், ஆற்றல் வீச்சு. ஆற்றல் வீச்சில் என்ன ஆகுது? எரிபொருள் எரிஞ்சு அந்த பிஸ்டனை மறுபடியும் கீழே தள்ளும். அப்போ அதில் பாருங்கள், அழுத்தும் வீச்சில் என்ன இருக்குது? ரெண்டு வால்வுமே வந்து மூடிகளுக்கு. மூணாவது வீச்சிலையும் ஆற்றல் வீச்சிலையும் ரெண்டு வால்வும், இன்லெட் வால்வும் எக்ஸாஸ்ட் வால்வும் மூடி இருக்கும், எரிபொருள் மட்டும் எரிஞ்சு கீழே தள்ளும். அப்போ தான் பவர் கிடைக்குது. அப்போ அந்த கிராங்க்ஷாஃப்டில் சுழலும் விசை, அதிலிருந்து பவர் வந்து கிளச்சுக்கு, கியர் பாக்ஸு, கடைசியாக முன் சக்கர வாகனம், பின் சக்கர வாகனங்களுக்கு கடத்தப்படுகின்றது. ஸோ டிரைவை பொறுத்து. நாலாவது படம் பாருங்கள், வெளியேற்றும் வீச்சு. வெளியேற்றும் வீச்சில் எது ஓப்பனாக இருக்கும்?
அந்த படத்தை பாருங்கள், ஆரஞ்சு கலரில் காட்டப்பட்டிருக்கு, அதான் எக்ஸாஸ்ட் கேஸ். எரிந்த வாயு வெளியே செல்லப்படுகின்றது. அப்போ எக்ஸாஸ்ட் வால் வழியாக எரிந்த வாயு வந்து வெளியே போயிடும். அப்போ எது மூடியிருக்கும், இன்லெட் வால் அப்போ மூடியிருக்கும். அப்போ மறுபடியும் வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் போகும். அப்போ எல்லா வாயுவும் வந்து வெளியேற்றப்படுகின்றது. எக்ஸாஸ்ட் கேஸஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக வெளியேறிடும். அப்போ இந்த நான்கு நிகழ்வுகள் நடந்தால் தான் வந்து ஒரு ஆற்றல் கிடைக்குது, ஆற்றல் வீச்சு. அதனால் இது நான்கு வீச்சு என்ஜின் என்று சொல்கிறோம். டீசல் யூஸ் பண்ணுறதுனால இது நான்கு வீச்சு டீசல் என்ஜின். அப்படி இல்லைனா ரெண்டு ரொட்டேஷன், இந்த கிராங்க் ஷாட் காட்டப்பட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரொட்டேஷன் ரொட்டேட் ஆனால் தான் வந்து ஒரு ஆற்றல் கிடைக்கின்றது. இப்போ இந்த படம் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மாணவர்களே. இதே தான் பெட்ரோல் இன்ஜினில் பார்த்தோம், அப்படியே டீசல் என்ஜின் ப்ராசஸ் மட்டும் மாறுது. இப்போ ஃபஸ்ட்டு உறிஞ்சும் வீச்சுன்னா என்னென்னு பார்ப்போம். சக்சன் ஸ்ட்ரோக். இவ்வீச்சின் போது பிஸ்டன் ஆனது டிடிசியிலிருந்து பிடிசி. டிடிசினா என்ன? டாப் டெட் சென்டர். பிடிசினா பாட்டம் டெட் சென்டர். அப்போ டிடிசியிலிருந்து பிடிசியை நோக்கி நகரும். அப்போ உள்ளிழுக்கும் திறப்பான் திறந்தும் வெளியேற்றும் திறப்பான் மூடிய நிலையில் இருக்கும். அந்த படத்தில் பார்த்தோம் இல்லையா, இன்லெட் வால் மட்டும் ஓப்பனில் இருக்கும், எக்ஸாஸ்ட் வால் வந்து க்ளோஸில் இருக்கும். பிஸ்டன் கீழ் நோக்கி நகர்வதால் சிலிண்டருக்குள் என்ன அது வெற்றிடம். அப்போ அந்த வெற்றிடம் ஏற்படுவதனால் அந்த வெற்றிடத்தால் வந்து காற்று வந்து உள்ளிழுக்கப்படுகின்றது. அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்லைடில் பாருங்கள், இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு வளிமண்டலத்திலிருந்து வரும் தூய காற்று சிலிண்டருக்குள் உள்ளிழுக்கப்படுகின்றது. இந்நிகழ்ச்சி பிஸ்டன் பிடிசியை அடையும் வரை நடைபெறும். ஸோ கீழே ஃபுல்லாக வர்ற வரைக்கும் நடைபெறும். இவ்வீச்சின் போது தூய காற்று சிலிண்டருக்குள் வந்தடைவதால் இதற்கு உறிஞ்சும் வீச்சு என்று பெயர். இவ்வீச்சின் முடிவில் அழுத்தும் வீச்சு ஆரம்பமாகிறது. ஸோ அது முடியும் போது பிடிசி ஆனோடனே அழுத்தும் வீச்சு ஆரம்பிக்கும். இந்த படம் தான் எங்கனே பார்த்தோம், அதில் நாலு பாடமும் சேர்ந்து பார்த்தோம். இது தனித்தனியாக காட்டப்பட்டிருக்கு. உறிஞ்சும் வீச்சு சக்ஷன் ஸ்ட்ரோக்கில் மேலேருந்து கீழே வருது. அழுத்தும் வீச்சில் என்ன நடக்கும்? பிடிசியிலேருந்து டிடிசி நோக்கி நகரும். இந்த வீச்சில் வந்து உள்ளிழுக்கும் திறப்பான் வெளியேற்றும் திறப்பான் ஆகிய ரெண்டுமே வந்து மூடிய நிலையில் இருக்கும். இந்த உறிஞ்சும் வீச்சின் போது உள்ளே இழுக்கப்பட்ட காற்றானது நன்றாக அழுத்தப்படுகின்றது. ஸோ ஹை கம்ப்ரஷனில் சிலிண்டருக்குள்ளே அழுத்தப்படும். இந்நிகழ்ச்சி பிஸ்டன் டிடிசியை உள்ளிழுக்கப்பட்ட காற்று அழுத்தப்படுவதால் இந்த அழுத்தும் வீச்சு என்று அழைக்கப்படுகிறது. அழுத்தும் வீச்சின் முடிவில் ஆற்றல் வீச்சு வந்து ஆரம்பம். ஸோ ஒன்று முடிஞ்சோன்னா அடுத்த வீச்சு வந்து ஆரம்பமாகும். ஸோ இதனோட படம் தனியாக காட்டப்பட்டிருக்கு. ஸோ ரெண்டு வால்வுமே மூடியிருக்கும், கம்ப்ரஸ் மட்டும் ஆகும். ஏர் கம்ப்ரஸ் ஆகி என்ன நடக்கும்? மேலே பிஸ்டன் வந்து மேலே போகும்போது இன்ஜெக்டர் வழியாக டீசல் வந்து தெளிக்கப்படும். அடுத்து ஆற்றல் வீச்சு ஆரம்பமாகும். அப்போ டீசல் வழியாக இன்ஜெக்டர் வழியாக டீசல் தெளித்தவுடனே ஆற்றல் வந்து அந்த ஹை கம்ப்ரஷன் ஏர் வந்து இதனால் எரியும். அந்த எரிபொருள் கலவை எரிஞ்சு ஆற்றல் கிடைக்குது. அப்போ அந்த ஆற்றலால் அதிக அழுத்தத்தினால பிஸ்டனை வந்து கீழே நோக்கி தள்ளும். அந்த ஆற்றலானது, அதாவது மேலும் கீழும் அசைகின்ற அந்த ஆற்றல் வந்து சுழல் விசையாக கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு கடத்தப்படுது. இவ்வீச்சின் போதும் உள்ளிழுக்கும் திறப்பானும் வெளியேற்றும் திறப்பானும் மூடிய நிலையில் இருக்கும். இன்ஜெக்டரில் இருந்து டீசல் ஆனது கண்ணுக்கு தெரியாத சிறு சிறு துளியாக அழுத்தம் பார்த்திங்கன்னா 150 230 கேஜி பெர் சென்டிமீட்டர், அதாவது அந்த அழுத்த யூனிட் கிலோகிராம் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயரில் அழுத்தப்படுது. 150 230 வரைக்கும் சிதகரிக்கப்பட்டு எரியூட்டப்பட்டு ஆற்றல் பெறப்படுகிறது. சிதகரிக்கப்பட்டுனா என்னது? அதாவது மெல்லிய துகள்களாக இந்த நாசில் வழியாக தெளிக்கப்படுகிறது. அது மூலமாக எரியுது. அப்போ பவர் கிடைக்குது, ஆற்றல். இதனால் காற்றானது வெப்பத்தால் விரிவடைந்து பிஸ்டனை டிடிசியிலிருந்து பிடிசியை நோக்கி தள்ளுகிறது. அப்போ இந்நிகழ்ச்சி பிஸ்டன் பிடிசியை அடையும் வரை நடைபெறும். இவ்வீச்சின் போது ஆற்றல் பெறப்படுவதால் இதற்கு ஆற்றல் வீச்சுன்னு சொல்கிறோம். ஆற்றல் வீச்சின் முடிவில் அடுத்த வீச்சு என்னது? வெளியேற்றும் வீச்சு வந்து ஆரம்பமாகும். வெளியேற்றும் வீச்சில் என்ன நடக்குது? இப்போ ஆற்றல் வீச்சோட படத்தை பார்க்குறீங்க, அதே தான். ரெண்டு வால்வுமே மூடியிருக்கு, எரியுது. இப்போ மேலேருந்து கீழே வருது. ஆற்றல் வீச்சின் முடிவில் வெளியேற்றும் வீச்சு ஆரம்பமாகிறது. உள்ளிழுக்கும் திறப்பான் மூடிய நிலையிலும் வெளியேற்றும் திறப்பான் திறந்த நிலையிலும் இருக்கும். பிஸ்டன் பிடிசியிலிருந்து டிடிசியை நோக்கி நகரும். ஸோ இந்த மாதிரி வெளியேற்ற எரிந்த வாயுக்களை வெளியேற்றப்படுவதால் இதற்கு வெளியேற்றும் வீச்சு என்று பெயர். அதாவது இந்த ஸ்ட்ரோக் முடிஞ்சிடும், வெளியேற்றும் வீச்சு முடிஞ்சோடனே நாலு ஸ்ட்ரோக் முடிஞ்சிடுச்சு. மறுபடியும் கண்டினியூஸாக வந்து மறுபடியும் என்னாகும்? சக்ஷன் ஸ்ட்ரோக், உள்ளிழுக்கும் வீச்சு நடைபெற்று கண்டினியூஸாக தொடர்ந்து வந்து பவர் கிடைச்சிக்கிட்டு இருக்கும் உள்ளே இருக்கிற அந்த என்ஜினுக்கு. இந்த வெளியேற்றும் வீச்சு படத்தை வந்து இங்கே ஸ்லைடில் காட்டப்பட்டிருக்கு. அப்போ இந்த எரிந்த வாயு வந்து எரிந்த வாயு இந்த இதில் வழியாக வெளியேறும், எக்ஸாஸ்ட் வால் வழியாக வெளியேறும். அப்போ இன்லெட் வால் மூடி இருக்கும், இது மட்டும் திறந்திருக்கும். அப்போ நான்கு வீச்சு வந்து நடைபெறுகின்றது. ஸ்கேவெஞ்சிங், அடுத்த முக்கியமான தலைப்பு வந்து ஸ்கேவெஞ்சிங். அப்போ பெட்ரோல் இன்ஜினில் பார்த்த மாதிரியே இங்கே ஸ்கேவெஞ்சிங் என்னதுன்னா, அது வெளியேற்றும் வீச்சின் முடிவிலும் உள்ளிழுக்கும் வீச்சின் துவக்கத்திலும் உள்ளிழுக்கும் திறப்பானும்
வெளியேற்றும் திறப்பானும் திறந்த நிலையில் இருக்கும் பொழுது புதிய காற்றானது சிலிண்டருக்குள் நுழைந்து எரிந்த எஞ்சிய வாயுக்களை வெளியேற்றும் நிகழ்ச்சியே ஸ்கேவெஞ்சிங் என்று சொல்கின்றோம். அதாவது முடியும் போது வெளியேற்றும் வீச்சு ஓப்பனில் இருக்கும். அதே டைத்தில் அதுக்கு முன்னாடியே வந்து இன்லெட் வால்வும் ஓப்பன் ஆயிரும். இப்போ இந்த ரெண்டு வால்வும் ஓப்பன் ஆகிருக்கனால உள்ளிலுக்கும் வால்விலிருந்து ஃப்ரெஷ் ஏர் வந்து அந்த எக்ஸாஸ்ட் கேஸஸை வெளியே அனுப்பும். இந்த நிகழ்வுக்கு தான் ஸ்கேவெஞ்சிங். திறப்பான் ஓவர்லேப், இது என்னன்னா வெளியேற்றும் வீச்சின் முடிவிலும் உள்ளிலுக்கும் வீச்சின் துவக்கத்திலும் ஒரு சில வினாடிகள் உள்ளிலுக்கும் திறப்பானும் வெளியேற்றும் திறப்பானும் திறந்த நிலையில் இருக்கும். அப்போ எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் முடிஞ்சதுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் வந்து ஓப்பனில் இருக்கும் ஒரு 20 டிகிரி. அதே மாதிரி இன்லெட் வால் வந்து முன்னாடியே ஒரு 20 டிகிரி ஓப்பன் ஆயிரும். அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ரெண்டுமே ஓப்பனில் இருக்கும். அப்போ அந்த திறப்பான் திறந்த நிலையில் இருக்கும்போது ரெண்டுக்கும் இல்லை அந்த நேரத்துக்கு தான் திறப்பான் ஓவர்லேப் என்று பெயர். ரெண்டுமே வந்து ஓப்பன் ஆகிருக்கிற அந்த டயத்துக்கு தான் திறப்பான் ஓவர்லேப் என்று சொல்கின்றோம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது இந்த நான்கு வீச்சு டீசல் இன்ஜினின் நிறைகள். அங்கே பார்த்த மாதிரி தான் பெட்ரோல் இன்ஜினில் என்ன பார்த்தோமோ அதே நிறைகள் குறைகள் இந்த இன்ஜினுக்கும் இருக்கும். எரிபொருள் செலவு குறைவு, உயவு எண்ணெய் செலவு குறைவு அனைத்து ரக வாகனங்களிலும் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்ப வினைத்திறன் அதிகம், கன அளவு வினைத்திறன், தேய்மானம் வந்து குறைவு. அடுத்து பார்த்தோம்னா நான்கு வீச்சு டீசல் இன்ஜினில் குறைகள் இருக்குது. இயங்கும் பாகங்கள் அதிகம், எந்திர வினைத்திறன் குறைவு, பராமரிப்பு செலவு அதிகம், கடினமான வடிவமைப்பு, அதிக இடம் தேவை, இது எல்லாமே வந்து குறைகள் தான். இந்த நான்கு வீச்சு டீசல் இன்ஜினின் திறப்பான் டைமிங் வரைபடம் பற்றி பார்க்க இருக்கின்றோம். என்னென்னு பார்ப்போம். ஒரு நான்கு வீச்சு பெட்ரோல் இன்ஜினில் ஆற்றல் தோற்றுவிப்பதற்காக நடக்கும் நிகழ்ச்சிகள் வளைவச்சு தண்டின் இரண்டு சுற்றுகளில் முடிவடைகிறது. உங்களுக்கு தெரியும் ரெண்டு ரொட்டேஷன் ஆனால் தான் வந்து பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த நான்கு வீச்சு பெட்ரோல் இன்ஜின் சாரி மாணவர்களே, அதே மாதிரி தான் பெட்ரோல் இன்ஜினில் இருக்கிற மாதிரி டீசல் இன்ஜின் சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஓ மையத்திலிருந்து வளைவச்சு தண்டின் சுழல் கோணம் மாறுவதை அடிப்படையாக கொண்டு வரையப்பட்ட வளையங்களில் என்ஜினின் செயல்பாடு அந்த நான்கு நிகழ்வு இருக்குல்ல, அழுத்துதல், உறிஞ்சுதல், ஆற்றல் பெறுதல், வெளியேற்றுதல், அந்த நான்கு நிகழ்ச்சியும் வந்து அந்த கோண அசைவை வச்சு கோணங்களின் அடிப்படையில் வரையப்படுவதே திறப்பானின் நேர வரைபடம் எனப்படும். திறப்பானின் நேர வரைபடம் வரைவதற்காக எந்தெந்த நிலை இருக்குன்னா பார்ப்போம். திறப்பான்களின் நிலை, எரிபொருள் நிலை, மின்பொறி கட்டையின் நிலை, பிஸ்டனின் இயக்க நிலை ஆகியவற்றை நாம் வளைவச்சு தண்டின் கோணங்கள் அடிப்படையில் கீழ்கண்டவாறு விளக்குகிறோம். திறப்பான்களின் நிலை, இன்லெட் வால்வும் எக்ஸாஸ்ட் வால்வும் எப்போ வந்து ஓப்பன் பண்ணும். எரிபொருள் நிலை, அந்த இன்ஜெக்டாரில் அந்த இன்ஜெக்டர் வந்து எப்போ பிடிஸ் அந்த பிஸ்டன் வந்து எப்போ வந்து மேலே வரும்போது எப்போ வந்து தெளிக்கணும், இப்போ இது எல்லாமே வந்து கரெக்டாக அந்த டைமிங் செட் பண்ணணும். அந்த டைமிங்கை வந்து அந்த டயக்ராமில் வளைவச்சு கோணங்கள் மூலமாக விளக்குகிறோம். அதை தான் வந்து திறப்பான் டைமிங் வரைபடம்னு சொல். அந்த படம் தான் இந்த ஸ்லைடில் காட்டப்பட்டிருக்கு. பாருங்கள் மாணவர்களே, ஒரு நான்கு வீச்சு டீசல் இன்ஜினின் திறப்பான் நேரம் அமைத்தல் வரைபடம் காட்டப்பட்டிருக்கு. ஐவிஓ ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது 20 டிகிரிக்கு முன்னாடி டிடிசி அடைகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 டிகிரிக்கு முன்னாடியே இன்லெட் வால் ஓப்பன் ஆயிரும். அவர் ஃபுல்லாக நடக்கும் 180 டிகிரி அழுத்து காற்று உள்ளே வந்து பியில் தான் வால் வந்து க்ளோஸ் ஆகும். அப்புறம் பியிலேருந்து சி வந்து அழுத்துதல், சியிலேருந்து டி வந்து விரிவடைதல், டியிலேருந்து இ வரைக்கும் வெளியேற்றுதல். ஆக இதுதான் வந்து திறப்பான் நேர அமைத்தலுடைய வரைபடம். இப்போ என்னென்ன நடக்குங்கிறத சுருக்கமாக பார்ப்போம். உள்ளிழுக்கும் திறப்பானின் நேர அமைப்பு, உறிஞ்சும் வீச்சின் போது அதிகப்படியான காற்றானது சிலிண்டருக்குள் செலுத்துவதற்கு ஏற்றவாறு உள்ளிழுக்கும் வால்வானது உறிஞ்சும் வீச்சு ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே எத்தனை டிகிரி 10 டிகிரியிலிருந்து 25 டிகிரியில் திறந்து கொள்கிறது. ஸோ முன்னாடியே வந்து ஓப்பன் ஆயிரணும். 10 டிகிரிலேருந்து 20 டிகிரிக்கு முன்னாடியே வந்து ஓப்பன் ஆயிரணும். அடுத்த சில அதுக்கப்புறம் பிடிசியை கடந்த பின்பு எத்தனை டிகிரிக்கு அப்புறம் க்ளோஸ் ஆகணும், 25 டிகிரி முதல் 45 டிகிரியில் மூடிக்கொள்கிறது. இந்த கோணங்களுக்கிடையே பிஸ்டன் இயக்கத்தின் காரணமாக அதிகப்படியான காற்று வந்து சிலிண்டருக்கு வரும். ஸோ நிறைய நேரம் ஓப்பன் ஆகிருக்கனால நிறைய காற்று வந்து உள்ளே வரும். அதான் வந்து இன்டேக் வால்வ் டைமிங் ஆங்கிலத்தில் கூறுவார்கள். இந்த ஸ்லைடை பாருங்கள். எரிபொருள் அழுத்தப்படும் நேர அமைப்பு, கம்ப்ரஷன் வால்வ் டைமிங், உறிஞ்சும் வீச்சில் வெளியேற்றும் திறப்பான் மூடியிருக்கும் நிலையில் பிஸ்டன் பிடிசியை கடந்த பின்பு 25 லிருந்து 40 வரைக்கும் மூடிக்கொண்ட பின்பு தான் பிஸ்டன் இயக்கத்தின் காரணமாக சிலிண்டர்லேருந்து வந்த காற்று வந்து அழுத்தப்படுது. அப்போ இந்த அழுத்தும் நேரம் வந்து less than 180 டிகிரி தான் இருக்கும். எரியும் நேர அமைப்பு, இதுதான் வந்து இக்னிஷன் இல்லைனா இன்ஜெக்ஷன் டைமிங்னு சொல்லுவோம். இக்னிஷன் டைமிங்னா எரிதல் நேர அமைப்பு. அப்போ டீசல் வந்து எப்போ தெளிக்கணும், அழுத்தும் வீச்சின் முடிவில் திறப்பான்களும் என்ன இருக்கும் மூடிய நிலையில் இருக்கும், பிஸ்டன் டிடிசியை அடைவதற்கு முன்பாக
ஐந்து டிகிரி இல்லைனா பத்து டிகிரி இருபது டிகிரி மேக்சிமம் அதுக்குள்ளே இன்ஜெக்டர் ஆனது டீசலை நுண்துகள்களாக அழுத்தப்பட்டு அதிக வெப்பநிலைக்கு உட்படுத்தப்பட்ட காற்றில் எரியூட்டப்படுகிறது. அப்போ மேக்சிமம் அந்த டிடிசி அடைவதற்கு முன்னாடியே வந்து ஒரு பத்து டிகிரியிலேருந்து ஒரு இருபது டிகிரி இல்லைனா அஞ்சு டிகிரி மினிமம் அஞ்சு டிகிரி மேக்சிமம் இருபது டிகிரிக்கு முன்னாடியே வந்து இன்ஜெக்டார் வந்து டீசலை தெளிக்கணும். இக்னிஷன் எரிதல் நேர அமைப்பு இக்னிஷன் டைமிங். இதன் விளைவாக எரிபொருள் முழுமையாக எரியூட்டப்பட்டு ஆற்றல் பெறப்படுகிறது. ஒரு சில என்ஜின்களில் என்ஜின் வேகத்திற்கு ஏற்ப பிஸ்டன் டிடிசி அடையும் முன்பு இருபத்தஞ்சி டிகிரியில் டீசல் தெளிக்கப்படுகிறது. அதாவது சில இதில் அஞ்சிலிருந்து பத்து வரைக்கும் வைப்பாங்க, சில இதிலிருந்து மேக்சிமம் 25 டிகிரி கூட செட் பண்ணுவாங்க. அடுத்த ஸ்லைடு, வெளியேற்றும் திறப்பானின் நேர அமைப்பு. ஆற்றல் வீச்சின் போது பிஸ்டன் பிடிசியை அடைவதற்கு முன்பாக 20 டிகிரி முதல் 45 டிகிரியில் வெளியேற்றும் திறப்பான் திறந்து கொள்கிறது. அதாவது ஆற்றல் வீச்சில் டிடிசிலேருந்து பிடிசி வரும், அந்த பிடிசி வர்றதுக்கு 25 டிகிரி to 45 டிகிரிக்கு முன்னாடி மேக்சிமம் 60 டிகிரி முன்னாடியே வந்து எக்ஸாஸ்ட் வால் வந்து ஓப்பன் ஆயிரும். அப்போ இந்நிலையில் எரிந்த காற்று கலவையானது வெப்பத்தினால் விரிவடைவதால் வெளியேற்றும் திறப்பான் வழியாக வெளியேற துவங்குகிறது. பிஸ்டம் உறிஞ்சும் வீச்சின் துவக்கத்தில் டிடிசியை கடந்த பின்பு 15 டிகிரியில் முடிக்கிறது. ஸோ டாப் டெட் சென்டர் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு 15 டிகிரியிலேருந்து 20 டிகிரி வரைக்கும் ஓப்பன் கண்டிஷன்லேயே இருக்கும். அப்போ அதனோட மொத்த டிகிரி எவ்வளோன்னு பார்த்தோன்னா 240 டிகிரி வரைக்கும் அந்த எக்ஸாஸ்ட் வால் வந்து ஓப்பன் கண்டிஷன்லேயே இருக்கும். ஸ்கேவெஞ்சிங். ஸ்கேவெஞ்சிங்னா என்னது? ரெண்டுமே இன்லெட் வால்வும் எக்ஸாஸ்ட் வால்வும் ஓப்பன் கண்டிஷன்லேயே இருக்கிறது. வெளியேற்றும் வீச்சின் முடிவில் பிஸ்டன் டிடிசியை அடைவதற்கு முன்பாக 10 டிகிரி முதல் 30 டிகிரி உள்ளிருக்கும் திறப்பான் திறந்த நிலையிலும் வெளியேற்றும் திறப்பான் திறந்த நிலையிலும் இருப்பதால் இந்த கிராங்க் கோணத்தில் இரண்டு திறப்பான்களும் திறந்த நிலையில் ஸ்கேவெஞ்சிங் நடைபெறுகிறது. அதாவது ஃப்ரெஷ்ஷியர் வந்து அந்த எரிஞ்ச காற்றை வெளியே அனுப்பும், அந்த ஒரு 20 டிகிரி வரைக்கும் அந்த இது வந்து நடக்கும். அதான் வந்து ஸ்கேவெஞ்சிங் சொல்கிறோம். ஃப்ரெஷ்ஷியர் மூலமாக ரெண்டு வால்வும் ஓப்பன் ஆகிருக்கு, எக்ஸாஸ்ட் கேஸஸை வெளியே அனுப்பு. லாஸ்ட் இது திறப்பான் ஓவர்லேப். ஏற்கனவே பார்த்துருக்கோம், வெளியேற்றும் வீச்சின் முடிவிலும் உள்ளிழுக்கும் வீச்சின் துவக்கத்திலும் இரண்டு திறப்பான்களும் திறந்திருப்பதையே திறப்பான் ஓவர்லேப்னு சொல்கிறோம். பொதுவாக வளைவச்சு தண்டின் கோணத்தில் இது குறிக்கப்படும். எரிந்த கழிவு வாய்க்களை முழுமையாக வெளியேற்றவும் புதிய எரிகலவையை விரைவாக உள்ளிழுப்பதற்கும் திறப்பான் ஓவர்லேப் அவசியமாகிறது. இந்த திறப்பான் ஓவர்லேப் கரெக்டாக இருந்தால் தான் ஸ்கேவெஞ்சிங் நடக்கும். ஃப்ரெஷ்ஷியர் உள்ள வரும், எக்ஸாஸ்ட் கேஸை வெளியே அனுப்பும். முழுமையாக வெளியேற்றுவதற்காக இந்த ஸ்கேவெஞ்சிங் நடக்கப்படுகிறது. அதுக்காக திறப்பான் ஓவர்லேப் வந்து யூஸ் ஆகுது. ஆக மாணவர்களே, வால்வ் டைமிங் டயக்ராம் நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். நன்றி மாணவர்களே, மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்.